மதுரையில் இருக்கிற இந்த சின்ன டீ கடையோட ஸ்பெஷல் பிஸ்கட் டீ கப். டீயை வாங்கினோமா குடிச்சோமா பிஸ்கட்ல செஞ்சு அந்த டீ கப்பை சாப்பிட்டோமான்னு சுற்றுப்புற சூழலுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காம போய்கிட்டே இருக்கலாம். இந்த எடிபிள் கப்புக்கு மதுரையில் நல்ல வரவேற்பு இருக்கு. இந்த பிஸ்கட் கப் டீன்ற ரொம்ப ஒரு புதுமையான விஷயமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச மதுரையில் ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நான் இதெல்லாம் பார்த்தது கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அதனால டீன் டேஸ்ட்டாக தான் இருக்குது. டஸ்ட்பினில் போடாமல் நம்ம சாப்பிட்றது அது ரொம்ப நல்லா இருக்காது. டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. டீ காஃபியை கிளாஸ்லேயோ இல்லை பேப்பர் கப்லேயோ கொடுத்துட்டு ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம்னு யோசிக்காமல் இதுக்காக மெனக்கெட்டு ஹைதராபாத்ல இருந்து இந்த பிஸ்கட் டீ கப்பை வர வச்சு தன் பங்குக்கு சுற்றுப்புற சூழலை கெடுக்காம இருக்கணும்னு யோசிச்ச திரு விவேக் சபாபதியை நேர்ல சந்திச்சு பேச முடியாததால செல்போன் மூலமா அவர்கிட்ட பேசணும். ஹெல்த் கேர் அண்ட் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் இதுதான் எங்களோட பேசிக் ப்ரொஃபைல். எங்கள் பிராண்ட் வந்து ஆரஸ்பதி. இந்த பிராண்ட் வந்து சின்ஸ் 1909 நான் வந்து இந்த ஃபேமிலியில் ஃபோர்த் ஜென்ரேஷன் அந்த பிஸ்னஸ் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த ஐடியா எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 1 இயர் பேக் நம்ம தமிழ்நாடுல இது பேன் பண்ணாங்களே, இந்த வேக்ஸ் கோட்டட் கப்ஸ் எல்லாமே பேன் பண்ணாங்க. யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சீரியஸாக பேன் பண்ணாங்க, ஃபைன்லாம் போட்டாங்க கவர்மெண்ட். ஃபர்ஸ்ட் திங் நாங்க பிளான் பண்ணது வந்து மண்பானை டீ சார், எர்த்தன் கப்ஸ் சொல்லுவாங்க. அந்த மண்பானை டீ வந்து நார்த் இந்தியால பாத்துருப்பீங்க, இட்ஸ் அ காமன் திங். அங்க இங்க வந்து சரி இங்க ஒரு இடத்துல நாங்க சொல்லி பண்ணி ஸோ அதுல வந்து கொடுத்தோம். அதுவும் வந்து ஒன் டைம் யூஸ், அது வந்து 15 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவோம் அந்த டீக்கு. ஸோ அதனால ஓடிட்டு இருந்து மண் கோலை நிறைய பேர் அதை திருப்பி வீட்டுக்கே எடுத்துட்டு போயிருவாங்க. ஸோ அந்த மாதிரியும் பண்ணாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி ஓடிட்டு இருந்துச்சுங்க எங்க டீ ஷாப்பு. ஸோ இதுல வந்து இன்னும் ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணணும், ஏதாவது எடிபிள் கப்ஸ் மாதிரி ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கான்னு சர்ச் பண்ணும்போது ஒரு கான்டாக்ட் கிடைச்சது ஹைதராபாத்ல. ஸோ அவங்க வந்து எங்களுக்கு பிஸ்கட் கப்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் ட்ரையல் எடுத்தோம், எவ்வளோ நேரம் டீ நிற்குது அதெல்லாம் வந்து ட்ரையல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ப்ரொக்யூர் பண்ணி நாங்கள் வந்து இந்த கான்செப்டை வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். யா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, புது இன்னோவேட்டிவாக இருக்கு. டீ நிறையா சாப்பிடுவேன் நான். ஸோ இந்த டீ வந்து புதுசாக இருக்குது. லைக் டீலேயுமே ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் இருக்குது, ப்ளஸ் அகெயின் இந்த பிஸ்கட் கப்பு ஐடியா. ஆமாம், ஜஸ்ட் அதான் ஆக்சுவலாக சொன்ன மாதிரி இதை டஸ்ட்பினில் பிளாஸ்டிக்கை போடுவோம் இல்லை பேப்பர் கப்பை போட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ அது சேஃபாக இருக்கா இப்போ இருக்கிறதுல நம்ம கிளாஸ் கப்னாலும் அது சேஃபாக நல்லா கழுவிருப்பாங்களான்னு தெரியாது. பட் இது நம்மளே கன்சியூம் பண்ணிக்கிறனால ஐ ஹோப் இட் இஸ் ரியலி குட். பேப்பர் கப்ஸ் சிலது கெமிக்கல்ஸில் பண்ணியிருப்பாங்க, சிலது உண்மையிலேயே என்விரான்மெண்ட்டோட இணைந்து போய் பண்ணியிருப்பாங்க. இது கொஞ்சம் புது விதமாக இருக்கிறதுனால எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கும் டீனேஜர்ஸுக்கும் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்விரான்மெண்ட்டுக்கு இது ரொம்ப நல்லது. அது கொஞ்சம் ஹைஜீனிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது சேஃபாக இருக்குது, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நம்பி குடிக்கலாம். எவ்வளோ நேரம் தாங்குது சார் இப்போ நம்ம அந்த கப்பில் ஊற்றுறோம் டீனா, எவ்வளோ நேரம் வரைக்கும் அது அந்த கண்டெய்னரில் இருக்கும்? 10-15 மினிட்ஸ் இருக்கும் சார். 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். இன்னொரு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2-3 பிஸ்கெட் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் உங்களுக்கு அந்த கப்பு சாப்பிடும்போது. 15 ரூபீஸ் தான் நல்லாயிருக்கும். ஆனால் 20 ரூபாய்க்கு நல்ல ஒர்த்து தான். ஏன்னா மற்ற இடத்துல எல்லாம் கிளாஸில் போட்டு தர்றாங்க, டிஸ்போசலில் தர்றாங்க, அது வந்து மெழுகு போட்டிருக்கறனால வந்து நம்ம சாப்பிட்டாலும் உடம்புக்கு கெடுதி தான். இது பிஸ்கட்டில் சாப்பிட்றதுனால பிஸ்கட் 10 ரூபா காஃபி 10 ரூபான்றப்ப ரொம்ப நல்லா ஒர்த்தபுளாக இருக்குது. சுற்றுப்புற சூழலுக்கும் ஒரு இதாக இருக்குது. எதுவும் தூக்கியும் போறது கிடையாது என்விரான்மெண்ட்டுக்கு. இன்னொன்று வந்து ஹைஜீன், ஒரு ஒரு கப்பும் இண்டிவிஜுவல் ரேப்பர்ல சீல் ஆயிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஃப்ரெஷ் ஓபன் பண்ணி அதுல வந்து ஹாட் டீ சர்வ் பண்றோம். ஸோ அது ஒரு செகண்ட் அட்வான்டேஜ். தேர்ட் அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க டீ ஆர் காஃபில வந்து பிஸ்கெட் டிப் பண்ணி சாப்பிடுவீங்க பாத்தீங்களா, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இதுல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து தேர்ட் அட்வான்டேஜ். சாக்லேட் ஃப்ளேவராக இருக்குது, நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. டீ ஊற்றினது மாதிரி ஒன்றுக்கு தெரியலை, பிஸ்கட்டும் கரைஞ்சி போகலை, சூப்பராக இருக்கணும். பிஸ்கட் வந்து டிஃப்ரெண்ட்டு, நம்ம கன்வென்ஷனல் பிஸ்கட் மாதிரி இல்லை, கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது. பிஸ்கட் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது, அதுதான் அதுக்கதுக்கும் அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது. அதாவது இது வந்து இன்சிடென்டலி இந்த கொரோனா டைமில்
அந்த ரீயூசபிள் கிளாஸஸ் இல்லாம குடிக்கிறது அது ஒரு மேஜர் பார்ட். மக்கள் அதாவது கஸ்டமர் வந்து இது பண்றது அதை வரவேற்கிறாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு மேஜர் பார்ட். இன்னொன்று வந்து அட்வென்ச்சர் தான் அவங்களுக்கு, கண்டிப்பா வராங்க ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு அந்த கிளாஸே சாப்பிடுறாங்க அவங்க வந்து, இட்ஸ் அட்வென்ச்சர். அதை வந்து செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்ல போடுறது அந்த மாதிரி தான் இன்னைக்கும் அப்படிதான் நிறைய பேர் வந்துட்டு இதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you.